ओटीपी अंत ओटीपी वह ओके सबमिट को नम कम्प्लीट अप्लिकेशन फॉर्म पे नम्बर नम्बे रिजिस्टर नंबर इप्ली सेव 2209104 अब देर कम्प्लीट अप्लिकेशन फॉर्म पोल इतटेल नम्बर को नम्बर वो कॉन्टेक्ट डीटेल मटा को मतबड़े डीटेल कोके पर्सनल डीटेल को नम्बर एंटर पड़ी अगर वन देर इंडियन इडमो तमिलना अब तमिलना कैटगरी कैटगरी अंत कैटगरी को ओके कैंडिकेप पारें डायबिटिक्स अब प्लेस ऑफ प्रेसिडेंट अर्बन अर्बन रूरल एरियन रूरल आनुअल इनकम ओके मोड ऑफ सेल्फ स्टडिया उन्ना लैंग्वेज एक्साम विरपो तमिल इंग्लिश तमिल और इंग्लिश नमक एं लैंग्वेज इतना पदना लैंग्वेज पेजी वो नम कम्प्लीट पड़ो नेक्स्ट पेज कटीर अब उंगे आधार नंबर कनेक्ट पड़ी अब कटीन एसन एसन को इतना प्रच्ना आधार नंबर इन अपा पेर पेर चेजर नेम वो सर्टिफिकेट बड़ी नेम पड़ीना अप्लिकेशन फॉर्म मै आधार इज नाट सेम अप्लिकेशन फॉर्म क्लिक पड़िड़े ओके नेक्स्ट इले अब उम करेक्टा इत फर्स्ट चेक पड़ेल आधार विरपा थर्ड ऑप्शन इत पड़ा नेक्स्ट इतना अप्ले पड़पुर बीबीटेक मटा मट अ पड़े सेशन वन मंत एप्रिल मासक एक्साम मट ना मीडियम कोशन वो या इंग्लिश को इंग्लिश कोशन देनको आपशन ना ये परीच पड़े तमिलना वो कन्याकुमारी कन्याकुमारी तमिलना नेक्स्ट ना पकत मावटा अंजी तिरनवेली डिस्ट्रिक अब तिरनवेली डिस्ट्रिक तिरनवेली नेक्स्ट उ नाल आपशन नाल आपशन उ पक इो अंजल क्लिक पड़ा तूतक तमिलना पकड़ी केरला अब केरला तिरुवनंतपुरम अभी कुछ अना वे पाक प्राइवेट सर्वीस पढ़चरें मेट्री टेन्त वे ट्वेल्थ वे पड़ता क्लिक पड़े படிக்கலாம் இல்ட்ரேட்னு போடுங்க டுவெல்த் வரை படிச்சுக்கலாம் மெட்ரிகுலேட் கிராஜுவேட் டிகிரி எதாவது முடிச்சிருக்காங்கன்னா கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் அதர்ஸ் ஆர் டாக்டரேட் முடிச்சிருக்காங்களா எதுன்னு பார்த்து போடுறது அம்மாவுடைய ஆக்குபேஷன் என்னது இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்கன்னா இல்லை இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிடுறோம் நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேட்னு மெட்ரிகுலேட் ஓகே எங்கே படிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பேஜினுடைய இடி 142 अंदर सेक्यूरीटी पेन को पिन्न वो अंत पिन नंबर ओके देन क्वालिफिकेशन डीटेल को नाम वो इनजी पास टेन 2020 पास पड़ो ओके टेन्त ईक्वलेंट अब और अर्बन स्कूल वो पढ़ते स्कूल अलबन इं गवर्मेंट स्कूल गवर्मेंट स्कूल इन स्टेट तमिलना तमिलना ओके
டிஸ்ட்ரிக்ட் வந்து கன்னியாகுமரி. இதில் வந்து எந்த போர்டு எக்ஸாமுக்கு நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு போர்டு ஆர் சிபிஎஸ்னு சிபிஎஸ்சி எந்த போர்டில் எழுதிருங்க. ரிசல்ட்டு மட்டும் நமக்கு பர்சன்டேஜ் தான். அப்போ டோட்டல் மார்க் 500. இப்போ மார்க் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் எடுத்த மார்க்கை போடுங்க. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு வரும். ரோல் நம்பர் ஒரு 4-digit ரோல் நம்பர் உங்களுக்கு வந்து மார்க் ஷீட்டில் இருக்கும். அந்த மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய நம்பர் அஞ்சுங்க போருங்க 7-digit இருக்கும். ஓகேங்களா? எந்த ஸ்கூலோ ஸ்கூல் நேம் அடிங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து இருந்துங்க எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூல் நேம். ஓகே, தென் பின்கோடு அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஸ்கூல் நேம். தென் அதே போல் இப்போ ப்ளஸ் டூ, இப்போ நம்ம வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கோம். அப்போ அப்பேரிங். சரிங்களா? அப்பேரிங் பாஸ் பண்ணியிருந்தால் ஏற்கனவே எழுதும் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ். இப்போ நமக்கு வந்து அப்பேரிங்னோடனே இந்த ஃபைனல் எக்ஸாம் ப்ளஸ் டூ இதில் கொஞ்சம் இது இருக்கும். நமக்கு லாஸ்ட் எழுந்திருக்கு ப்ளஸ் டூனுடைய கிளிக் பண்ணிவிடுங்க. பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் வந்து நமக்கு எழுந்திருக்கு அர்பன்னா அர்பன், ரூரல்னா ரூரல் ஏரியா, கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட், ப்ரைவேட் ஸ்கூல்னா ப்ரைவேட் அன்எய்டுன்னு கொடுங்க. தமிழ்நாடு போர்டு எக்ஸாம்னால நமக்கு வந்துருக்கு தமிழ்நாடு. ரிசல்ட்டு நமக்கு தெரியாது என்பதனால் ரிசல்ட்டு மோடு வராது, டிஸ்பிளே ஆகாது. சரிங்களா? எனேபிளாக இருக்காது. ரோல் நம்பர் நமக்கு ஒரு 5-digit நம்பர் நம்ம ஸ்கூலில் தந்திருப்பாங்க, அந்த நம்பரை கொடுக்குறீங்க. தென் ஸ்கூல் நேம் எஸ்பி ஸ்கூல், உங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவிலுடைய ஸ்கூல் நேம், அந்த ஸ்கூல் நேம் ஃபுல்லாக கொடுக்கும். இப்போ என்ன பண்ணிடலாம், 6-2. ஓகே, உங்களுடைய கரெக்டான நம்பர் கொடுங்க. இங்கே இருக்கிறத இது பண்ணாதுங்க, இது ஒரு மாடலுக்கு மட்டும்தான் இது பண்ணுறேன். இப்போ நீங்கள் ட்வின்ஸ்ன்னு கேட்டிருக்கு, நான் ட்வின்ஸ் இல்லை அதனால் நோ கொடுத்துட்டேன். சரிங்களா? 22U6D. ஓகே, சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு நெக்ஸ்ட். இப்போ என்ன கேட்டிருக்கு அப்படின்னா எனக்கு இந்த 3 டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க. அப்போ நான் வந்து எழுந்திருக்கேன், என்னுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ண போகிறேன். எந்த போல்டரில் எடுத்துருக்கீங்களோ அந்த போல்டரில் எழுந்தீங்க இது பண்ணுங்கள். மேக்ஸிமம் சைஸ் வந்து நம்ம 10 GB இருக்கணும். அப்லோட் கொடுக்கும்போது அப்லோட் ஆச்சுன்னா என்ன பாருங்க, இமேஜ் அப்லோடுன்னு வரும். ஓகே, அப்போ அப்ளேஜ் ஆகிடுது. அடுத்தது சைன் கொடுக்குறோம். அந்த சைஸ்க்குள்ளே ஏற்கனவே நான் வந்து எல்லாமே ரீசைஸ் பண்ணி வச்சுக்கணும்னால ஈஸியாக இது பண்ணிடும். தென் உனக்கு உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் என்னதோ அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இது பண்ணுறேன். அப்போ எப்படி கிடைக்கும் அப்போ நான் இருக்கேன், இதை அப்லோட் பண்ணுறேன்ங்களா. எல்லாமே அப்லோட் ஆகிட்டு இந்த மூணும் அப்லோடு பண்ண பிறகு என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா தென் என்ன பண்ணுறோம், எல்லா பேஜும் ரிவ்யூ பண்ணுறோம். நான் கொடுத்து கூட டீட்டெயிலெலாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கோம், ரிவ்யூ பண்ணுறோம். லாஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது, அதனால் கொடுத்து கூட டீட்டெயில் எல்லாமே எழுந்திருக்கும், நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கா, கோல் நம்பர் டிவின்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம், இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கோம். ஒன் முறைக்கு ரெண்டு முறை எழுந்திருக்கோம், செக் பண்ணுறோம். ஓகே, இப்போ எல்லாமே டீட்டெயில் கரெக்டாக அப்படின்னா அஞ்சுக்கலாம், டீட்டெயில் கரெக்ட்னு கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம் சிட்டிஸ் எல்லாமே நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன்னா கொடுத்துட்டு அஞ்சிருக்கும் ஃபைனல் அப்ளிகேஷன். ஓகே, இங்கே நீ வந்து என்ன பண்ணால் போதும்னா ஃபீஸ் பே பண்ணக்கு நமக்கு மறுபடியும் இமெயில் வெரிஃபை பண்ணாமல் இருக்கும், அதனால் நம்ம எழுந்திருக்கோம். இமெயிலை முதல்ல வெரிஃபை பண்ணணும், இமெயிலை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா எழுந்திருக்கலாம், வெரிஃபை இமெயில்னு வரும். அப்போ நம்ம வந்து இமெயில் வெரிஃபை பண்ணக்கு எழுந்திருக்கோம், நம்ம ஓடிபி போக முன்னால் நம்ம எழுந்திருப்பீங்க. உங்களுடைய மெயிலில் போய் ஓடிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும், அதை ஃபைனல் வெரிஃபை பண்ணிங்கன்னா அஞ்சிருக்கும், உங்களுக்கு வந்து இது வந்து ஓகே பண்ணி அஞ்சிருக்கும். லாஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஃபீஸ் பே பண்ண போகும், சரிங்களா. ஃபீஸ் பே பண்ணக்கு அஞ்சிருக்கும் போகும். இப்போ நம்ம மெயிலில் எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் அப்டேட்டில் கிடக்கு, ஓகேங்களா. இமெயில் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு, ஏற்கனவே ஒரு மெயில் வந்திருக்கு, இப்போ வந்துருக்கு, அதில் போய் நான் கிளிக் பண்ணுறேன். லோடிங் இருக்குது, மெயில் அதிகமாக இருக்கனால லோடிங்னு மேலே வருது, ஓகேங்களா. இப்போ இதில் என்ன பண்ணிருக்குன்னா நம்மளுடைய ஓடிபி 17 23 85 வந்துருக்கு. இப்போ நம்ம இமெயில் வெரிஃபை பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் எழுதணும், நான் பே பண்ணணும். அப்போ ஆன்லைனா ஆன்லைன் பேமெண்ட், நீங்கள் வந்து கேட்வே வந்து என்ன பண்ணிடலாம், எந்த கேட்வேலாம் பேரலாம், எஸ்பிஐ அப்படின்னு பண்ணிங்கன்னா எஸ்பிஐ எழுந்திருக்கு, ப்ரொசீஜர் படி இப்படி வரும். நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன 650 ரூபா இப்போ பாயசினால் அங்கே எவ்வளோ டீட்டெயில் வருது அதை கொடுக்கலாம், ஓகேங்களா. இந்த கார்டு நம்பர் எல்லாமே அணிஞ்சிருக்கலாம், டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அணிஞ்சிருக்கும். இதே போல்
உங்களுக்கு வந்து லாஸ்ட் பேஜ் கன்ஃபார்மேஷன் வரும். ஓகே அதுபோல் தான் லாஸ்ட்டு. ஓகே தேங்க்யூ. இதோட நம்ம எஞ்சலாம் முடிச்சுக்கலாம். ஓகே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.